அனைவருக்கும் பணிவான நமஸ்காரம். இந்த தரிசனம் பரவசம் நிகழ்ச்சியில் நம்ம முதல்ல ஆரம்பத்தில் கலாச்சாரத்தை பற்றி பார்த்துட்டு நாம் யாருக்கு முதல்ல வந்தனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். மாதா, பிதா, குரு, தெய்வம் அப்படிங்கிற வரிசையை பார்த்தோம். அம்மாவுக்கு நம்ம முதல்ல ஒரு பக்தியை செலுத்தணும். ஆதிசங்கரர் தாய்க்கு செலுத்தின பக்தியினால் எந்த அளவுக்கு உயர்ந்தார், அந்த தாயும் எந்த அளவுக்கு உயர்ந்தார்கிறத நம்ம பார்த்தோம். அதன் பிறகு ஒரு குருவின் அவசியத்தை பற்றி நம்ம பார்த்துட்டுருக்கோம். ஒரு குருவின் அவசியத்தை பற்றி பார்க்கும்போது நம்ம திருக்கட்சி நம்பிகளை எடுத்துட்டோம். இந்த திருக்கட்சி நம்பிகள் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூந்தமல்லிகள் இருந்து கொண்டு தினமும் என்ன பண்ணுவார், அன்றளர்ந்த புஷ்பங்களை அழகான மாலைகளாக தொடுத்து அந்த வரதராஜ பெருமாளுக்கு அணிவிக்கணுங்கிறதுக்காக எடுத்துகிட்டு போவார். ஒவ்வொரு நாளும் அந்த மாலைகளை அணிவித்துட்டு அந்த பெருமாளோட சரிக்கு சமமாக பேசி கொண்டிருப்பர். இது திருக்கட்சி நம்பிகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இது டெய்லி பெருமாள் கூட பேசின்றிருப்பார். அன்றைய தினம் வழக்கம் போல ஆலயத்திற்கு வந்துட்டுருக்கார். அந்த பூ குடலைகளை சுமந்தபடி வந்துட்டுருக்கார். அப்படி வந்துட்டுருக்கும் போது ஒரு பக்தன் திடீர்னு வந்து இவருக்கு ஒரு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறதை நம்ம பார்த்தோம். இவன் நமஸ்காரம் பண்ணின உடனே இந்த திருக்கட்சி நம்பிகளுக்கு டைம் ஆகிடுத்து, நேரம் ஆகிடுத்து, பெருமாள் கிட்ட போகணும், பெருமாள் காத்துருப்பார், இந்த மாலைகளை பெருமாளுக்கு அணிவிக்கணும், பெருமாளுக்கு வேர்க்க ஆரம்பிச்சிடும், பெருமாளுக்கு விசரணுமே அப்படிங்கிற கவலைகள் இந்த திருக்கட்சி நம்பிகளுக்கு வந்துடுத்து இவன் யாரடா இங்கே நமஸ்காரம் பண்ணின்றிருக்கான்னு பார்க்குறார். நமக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு சந்தேகம் வரும். ஒரு பெருமாளுக்கு, ஒரு விக்கிரகத்திற்கு எப்படி ஒருத்தர் விசிறியை வச்சு வீசிட்டுருக்கார்? ஒரு சாதாரணமான மனிதன் என்றால் அந்த மனிதனுக்கு விசிறி கொள்ளலாம், நமக்கெல்லாம் வேர்க்கும், அதனால் நம்ம விசிறிக்கிறோம், ஃபேனை போட்டுக்கிறோம், ஏசியை போட்டுக்கிறோம். இந்த விக்கிரகத்திற்கு, இந்த வரதராஜ பெருமாள் என்பவர் ஒரு விக்கிரகம், இந்த விக்கிரகத்திற்கு எப்படி வியர்க்கும், அதற்கு ஏன் விசிறின்றிருக்கார் திருக்கட்சி நம்பிகள்னு நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும். நமக்கு அப்படி ஒரு சந்தேகம் வந்தது அப்படின்னா நம்மெல்லாம் இன்னும் பக்தியின் பாதையில் முழுமையாக பயணிக்கவில்லைன்னு அர்த்தம். நமக்கெல்லாம் அஞ்ஞானம் நிறைய இருக்குன்னு அர்த்தம். நம்ம இன்னும் பக்தி பிடிக்கல, பக்தி பாதையை நம்ம பிடிச்சிட்டு போகலன்னு அர்த்தம். சிக்கல்னு ஒரு ஊர் இருக்கு, நாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் சிக்கல்ங்கிற ஊரில் ஒவ்வொருவரிடமும் இந்த சூரசம்ஹார விசேஷம் மிகச்சிறப்பாக நடக்கும். சிக்கலில் இருக்கக்கூடியது முருகப்பெருமா ஆலயம், சிக்கல் சிங்கார வேலர்னு சொல்லுவோம், ரொம்ப அற்புதமான ஆலயம். அந்த சிக்கல், எட்டு குடி, எண்கண் அப்படிங்கிற மூன்று ஆலயமும், முருகப்பெருமான் சம்பந்தப்பட்ட ஆலயம் மூன்றுமே ஒரு 30-40 கிலோமீட்டர் ஒரு தொலைவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆலயம். அதில் சிக்கலில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் அந்த சூரசம்ஹார வைபவத்தின் போது அங்கே இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானோட உற்சவ விக்கிரகத்திற்கு அர்ச்சகர்கள் பக்கத்தில் நின்றுட்டு என்ன பண்ணுவான்னா, வெள்ளை வஸ்திரங்கள் இருக்கு இல்லையா, வெள்ளத்துண்டு, வெள்ளை வேஷ்டிகள் இருக்கு இல்லையா, அந்த துணிகளை அந்த விக்கிரகத்தின் மேலே வச்சு ஒத்தி 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 எடுப்பாளாம். ஒத்தி எடுத்தாச்சு அப்படின்னா ஈரம் வருமா, அந்த விக்கிரகத்துலேருந்து எடுத்த அந்த துண்டு அப்படியே புழிவாளாம், கீழே ஜலம் போடுமா, அந்த முருகப்பெருமானுக்கு வியர்க்க ஆரம்பிக்குமா சூரசம்ஹார நேரத்தில். என்னடா அது, ஒரு உலோக விக்கிரகம், ஒரு பஞ்சலோக விக்கிரகம், அந்த விக்கிரகத்திற்கு எப்படி வியர்க்கும் அப்படின்னா, இதுதான் தெய்வம் இன்றைக்கும் சத்தியபூர்வமாக அமர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது. தெய்வம் இன்றைக்கும் எல்லா இடத்துலையும் இருக்கு. அந்த சூரசம்ஹாரம் என்பது தாயிடமிருந்து வேல் வாங்குறான் முருகப்பெருமான். தாயிடமிருந்து வேலை வாங்கிட்டு எங்கே போகிறான், சூரபத்மனை சம்ஹாரம் பண்ணுறதுக்காக போகிறான். நம்ம அடுத்த வீட்டுக்காரரோட நம்ம சண்டை போடுறோன்னு வச்சுக்கோங்க, சண்டை போட வேண்டாம், எல்லாமே நல்லா இருக்கணும். ஒரு சண்டை போடக்கூடிய சூழ்நிலை வருது அப்படின்னா நம்மையும் அறியாமல் நமக்குள்ளே ஒரு பதட்டம் வரும். இவன் ஏதாவது கேள்வி கேட்டால் நம்ம சரியாக பதில் சொல்லணுமே, நம்ம சரியாக அவனுக்கு கவுண்டர் கொடுக்கணுமேங்கிறதுனால நம்ம மனசில் நம்மையும் அறியாமல் ஒரு பதட்டம் வந்து சில வார்த்தைகளை வேகமாக பயன்படுத்துவோம், ஒரு பதட்டம் வந்துடும் நமக்கு. அதே போல் ஒரு அசுரனை சம்ஹார போகிறான் அப்படின்னா, ஒரு அசுரனையே சம்ஹரிக்க போகிறான் அப்படின்னா, அந்த குழந்தையாகிய முருகப்பெருமானுக்கும் எந்த அளவுக்கு பதட்டம் இருக்கும், அத்தகைய பதட்டத்தினால அந்த முருகப்பெருமானுக்கு வியர்க்க ஆரம்பித்ததான். இதையே இன்றைக்கும் அந்த சிக்கல் திருத்தலத்தில் பார்க்க முடியும். அந்த தாயிடமிருந்து வேலை வாங்குவான் முருகப்பெருமான் சூரசம்ஹாரத்திற்காக. அந்த வேலை வாங்கின உடனே இந்த முருகப்பெருமானுக்கு வியர்க்க ஆரம்பிக்கும். இந்த அர்ச்சகர்கள் ஒரு துண்டை வச்சு தொடச்சுட்டே இருப்பா, எடுத்து எடுத்து புழிவாளாம். இன்றைக்கும் இந்த காட்சிகளை நம்ம சூரசம்ஹாரத்தின் போது சிக்கல் திருத்தலத்தில் பார்க்க முடியும். அதே போலத்தான் இந்த பெருமாளுக்கு வேர்க்குமே. இந்த வரதராஜ பெருமாள் லோகம் முழுக்க பாதுகாக்கிறாரே, எல்லாருக்கும் தனது அருளை கொடுக்குறாரே, இவரை நாம் பாதுகாக்க வேண்டுமேங்கிறதுக்காக இந்த விசிறியை கொண்டு வீசின்றிருப்பாராம் இந்த திருக்கட்சி நம்பிகள். இந்த பக்தன் விழறான். விழுந்த உடனே என்னப்பா ஏன் எங்கிட்ட விழற அப்படின்னு கேட்குறார் திருக்கட்சி நம்பிகள்.
இந்த பக்தன் சொல்கிறான், சுவாமி உங்களை நான் குருவாக எடுத்துட்டுருக்கேன், நீங்கள் டெய்லி இந்த கோவிலுக்கு போவீங்க பார்க்குறேன், பூ குடலைகள் எடுத்துகிட்டு போகிறீங்க, இந்த மலர்கள் அத்தனை வண்ணம் நிறைந்த மலர்களாக இருக்கு, அத்தனை வாசம் நிறைந்த மலர்களாக இருக்கு, இதையெல்லாம் எடுத்துகிட்டு கோவிலுக்கு போகிறீங்க, அந்த பெருமாளுக்கு அணிவிக்கிறீங்க, அந்த பெருமாளுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு பக்கத்தில் உட்காறீங்க, ஒரு விசிறி எடுத்து விசிறீங்க, எத்தகைய சேவை பண்ணுறீங்க, நான்லாம் ஏதோ தொழிலில் இருந்துட்டுருக்கேன் சாமி, எனக்கு நாலு காசு கிடைக்கணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு கூலி தொழிலை நான் பண்ணிட்டுருக்கேன், நீங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பகவானோட பாதங்களே கதின்னு இந்த பெருமாள் கிட்ட போய் நீங்கள் நிற்கிறீங்களே சாமி, அதனால் உங்களை பார்த்துட்டு உங்களோட சேவையை பார்த்துட்டு உங்களை நான் குருவாய மனசுக்குள்ளே எடுத்துட்டுருக்கேன் சாமி, அதனால தான் உங்கள் காலில் விழுந்து நான் வணங்கினேன் சாமி, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு இந்த ஆசாமி சொல்கிறான். திருக்கச்சி நம்பிகளுக்கு ஆச்சரியம், என்னடா நம்மளை ஒருத்தன் குருன்னு எடுத்துட்டேன்னு சொல்கிறான், இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சரி ஒரு ஆசீர்வாதம் பண்ணி நான் என்ன இருப்பாப்பா அப்படிங்கிற அவன் கேட்குறான். அடுத்து அந்த ஆசீர்வாதத்தை வாங்கின பிறகு அந்த ஆசாமி கேட்குறான், திருக்கச்சி நம்பிகளை பார்த்துட்டு சுவாமி என் மனசில் ஒரு கேள்வி ஒன்று இருக்கு, இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் வரதராஜ பெருமாள் கிட்டேருந்து வாங்கி கொடுக்கணும், நீங்கள் வரதராஜ பெருமாள் கிட்ட டெய்லி பேசுகிறீங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், அந்த பெருமாளுக்கு விசிறி வீசக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் பல கேள்விகளை கேட்பீங்க, பகவான் பதில் சொல்லுவார், பகவான் உங்ககிட்ட கேள்வி கேட்பார், நீங்கள் அதற்கு பதில் சொல்வீர்களா நான் கேள்விப்பட்டிருக்கேன் சாமி, என்னோட கேள்வியையும் அந்த வரதராஜ பெருமாள் கிட்ட சொல்லிவிட்டு அதற்கான பதிலை எனக்கு வாங்கி கொடுங்கன்னு இவன் சொல்கிறான். சரி கேள்றா, நேரமாச்சு, நான் கோவிலுக்கு போகணும், பெருமாள் காத்துன்னுருப்பார், என்ன கேள்வி அப்படிங்கிறார். அவன் கேட்குறான், ஒரு சாதாரணமான கூலி தொழிலாளி அந்த ஆசாமி திருக்கச்சி நம்பிகளை பார்த்து கேட்குறான், சுவாமி இந்த மனித பிறப்பு என்பது நமக்கு வந்துவிட்டால் என்றைக்கேனும் ஒரு நாள் நாம் இறந்து போக வேண்டும், நாம் அத்தனை பேரும் இந்த பூலோகத்தில் தங்க முடியாது, நிரந்தரமாக தங்க முடியாது, ஒரு விருட்சம் வளர்ந்தாலே ஒரு காலகட்டத்தில் அது சாய்ந்துவிடும், ஒரு பட்சிகள் இருந்தாலே ஒரு காலகட்டத்தில் அது இறந்துவிடும், இந்த பூலோகத்தில் கிடக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்குமே இறப்பு என்பது உண்டு, அதுபோல் எனக்கும் ஒரு நாள் இறப்பு நடக்கும் நிச்சயமாக, அந்த இறப்பு நடந்த பிறகு நான் இறந்த பிறகு நான் வைகுந்தத்தை அடைந்து இந்த பெருமாளோட பாதங்களுக்கு கீழே இருப்பேனா, இந்த பெருமாளுக்கு நான் படிபடிகளை செய்து கொண்டிருப்பேனான்னு எனக்கு ஆசையாக இருக்குது சாமி, இது எனக்கு வாய்க்குமா, இந்த பாக்கியம் எனக்கு கிடைக்குமா, பெருமாளோட பாதங்களுக்கு கீழே என்னால் இருக்க முடியுமா, எனக்கு வைகுந்தத்தில் ஒரு பதவி கிடைக்குமா, இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் வரதராஜ பெருமாள் கிட்ட கேட்டு நாளைக்கு நீங்கள் வரும்போது சொல்லுங்கள் சாமி அப்படிங்கிறான். திருக்கச்சி நம்பிகள் ஆச்சரியமாக அவனை பார்க்குறார். ஆஹா, இவனோட மனசுக்குள்ளே எத்தனை எண்ணம் பாருங்கோ அப்படின்னு ஆச்சரியப்பட்டு, சரிடா நாளைக்கு நான் வரும்போது சொல்கிறேன், இன்றைக்கி நான் பெருமாள் கிட்ட ஒரு சமயம் பார்த்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி போகிறார் திருக்கச்சி நம்பிகள். ஆலயத்துக்குள்ளே போயாச்சு. போன உடனே பெருமாள் பார்க்குறார், இவர் வர்றதை பார்க்குறார், திருக்கச்சி நம்பிகள் வருவதை பார்க்குறார். பார்த்த உடனே கேட்குறார், என்னப்பா திருக்கச்சி இன்றைக்கி லேட்டாகிடுது, இன்றைக்கி தாமதமாகிடுதே என்னாச்சுன்னு கேட்ட உடனே இந்த திருக்கச்சி நம்பிகள் சொல்கிறாராம், மாமா பகவானே இன்றைக்கி கொஞ்சம் தாமதமாகிடுத்து மன்னிக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த மாலைகளை சார்த்து விட்டு பகவானுக்கு ஒரு நமஸ்காரத்தையும் பண்ணிவிட்டு எதிர்த்தாப்பில் உட்காந்து விசிறியை கையில் எடுக்கிறார். விசிறியை கையில் எடுத்து விசிற ஆரம்பிக்கும் போது, என்னப்பா நான் கேட்டனே பதிலே சொல்லலையே, நீ என்ன தாமதம்னு நான் உங்ககிட்ட கேட்டேனேன்னு வரதராஜ பெருமாள் திருக்கச்சி நம்பிகள் கிட்ட கேட்குறார். பகவானுக்கு தெரியாதா இவர் எதற்காக தாமதமாக வந்தார், இவர் வரக்கூடிய வழியில் என்ன சம்பவம் நடந்ததுன்னு பகவானுக்கு தெரியாதா, இருந்தாலும் பகவான் இவர் வாயிலேருந்து வரணும்னு பார்க்குறார். இந்த திருக்கச்சி நம்பிகள் சொல்கிறார், பகவானே நான் வரக்கூடிய வழியில் உங்களது ஆலயத்தை நெருங்கும் போது ஒரு ஆசாமி வந்து என் காலில் விழுந்தான், அவன் ஏதோ ஒரு அழுக்கான வேஷ்டியை கட்டின்ட்டுருக்கான், ஒரு கிழிசலான ஒரு துண்டை போத்தின்னு இருக்கான், அவன் பார்த்தா ஒரு கூலி தொழிலாளி போல இருக்கான், எந்த விதமான வசதியும் அவனுக்கு கிடையாது பகவானே, அவன் என் காலில் விழுந்தான் அப்படிங்கிறார். என்னடா உங்காலில் அவன் விழுந்தானா, எல்லாரும் எங்கிட்ட தான் வந்து விழுவான்னு நினச்சிட்டுருக்கேன், உங்ககிட்டையும் விழ ஆரம்பிச்சுட்டாளா இப்போ அப்படின்னு வரதராஜ பெருமாள் கேட்டபோது பகவானே மன்னிக்கணும், பகவானே மன்னிக்கணும்னு சொல்லிட்டு திருக்கச்சி நம்பிகள் சொல்கிறாரா, அவன் ஏன் என் காலில் விழுந்தான் அப்படின்னா அதற்கான விளக்கத்தையும் அவனே சொன்னான், என்னை குருவாக எடுத்துட்டுருக்கேன் அப்படிங்கிறான், என்னை குருவாக எடுத்துட்டுருக்கேன்னு சொல்லி என் காலில் விழுந்து என்ன ஆசீர்வாதம் பண்ண சொன்னான், நான் ஆசீர்வாதம் பண்ணிட்டேன், அது விஷயம் இல்லை பகவானே, அவன் ஒரு கேள்வியை கேட்டான், இந்த கேள்விக்கான பதிலை நான் உங்ககிட்ட கேட்டு சொல்லணும்னு அவன் ஆசைப்படுறான், அந்த கேள்விக்கான பதிலை மட்டும் நீங்கள் சொல்லணும் பகவானே அப்படின்னு திருக்கச்சி நம்பிகள் பெருமாளை பார்த்து கும்பிடுறார். பெருமாள் கேட்குற என்ன கேள்வி கேளு அப்படிங்கிற,
உன் பக்தர் என்ன கேட்டான், உன்னோட சீடன் என்ன கேள்வி கேட்டான், நீ தான் குருஸ்தானமாச்சே, சரி கேளு நான் பதில சொல்கிறேன்னு பெருமாள் சொன்ன பிறகு இந்த கேள்வியை திருக்குச்சி நம்பிகள் சொல்கிறாராம். அதாவது அவன் இறந்து போன பிறகு அவனுக்கு வைகுந்தத்தில் ஒரு இடம் கிடைக்குமான்னு கேட்குறான். அவனுக்கு இடம் கிடைக்குமா பகவானே அப்படின்னு திருக்குச்சி நம்பிகள் கேட்குறார். அடுத்து உடனே சொல்கிறார் வரதராஜ பெருமாள், அவனுக்கு நிச்சயமாக வைகுந்தத்தில் ஒரு இடம் உண்டு, அவன் நிச்சயமாக எனக்கு தான் காலம் முழுக்க சேவை பண்ணின்றப்பான்னு பெருமாள் சொல்கிறாராம். திருக்குச்சி நம்பிகளுக்கு ஆனந்தம், என தன்னை ஒருத்தன் குருவாக நினைத்து கொண்டு தன்னிடம் சரண் புகுந்திருக்கான், தனது பாதங்களை தொட்டு வணங்கியிருக்கான், தனக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணியிருக்கான், ஆகா அவனுக்கு வைகுந்தம் நிச்சயம் அப்படிங்கிறதுல இந்த திருக்கட்சி நம்பிகளுக்கும் ரொம்ப சந்தோஷம். பகவானுக்கு நன்றியை சொல்கிறார். பகவானே ரொம்ப நன்றி, இந்த பதிலை நாளைக்கு நான் அவங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்போ தான் திருக்கட்சி நம்பிகளோட மனசுக்குள்ள இன்னொரு கேள்வி முளைக்கிறது. இன்னொரு கேள்வி அவரோட மனசில் தோணின உடனே பகவானை பார்க்குறார், வரதராஜ பெருமாளை பார்க்குறார். பெருமாளே அப்படிங்கிறார், என்னடா சொல்லு அப்படிங்கிறார். அடுத்து ஒரு கேள்வி அப்படிங்கிறார் இந்த திருக்கட்சி நம்பிகள். உடனே பெருமாள் கேட்குறார், அடுத்து ஒரு கேள்வி அப்படின்னா அவனோட கேள்வியா இது உன்னோட கேள்வியா அப்படிங்கிறார். சுவாமி இது என்னோட கேள்வி, எனக்கு இப்போ தான் தோணித்து, என்னை நம்பின ஒருத்தனுக்கு நீங்கள் வந்து ஒரு மோட்ச கதியை கொடுக்குறேள், வைகுந்தத்தில் ஒரு இடத்த கொடுக்குறேள், என்னை குருன்னு நினச்சிட்டுருக்கான், நான் தினமும் உங்களுக்கு சேவை பண்ணிட்டுருக்கேன், நான் எந்த உத்தியோகத்துக்கும் போகலை, எந்த லௌகீக காரியங்களையும் நான் ஈடுபடலை, பூக்களை கொண்டு வரேன், உங்களுக்கு சார்த்துறேன், உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுறேன், உங்களுக்கு ஆழப்பட்ட சேவையை பண்ணிட்டுருக்கேன், ராத்திரி என்னோடய கிரகத்துக்கு போய் படுத்துக்கிறேன், இதை மட்டுமே நான் செஞ்சுட்டுருக்கேன், எனக்கும் ஒரு நாள் இறப்பு என்பது வந்தே தீரும், நானும் சாதாரண மனிதன் தானே, ஒரு நாள் நான் இறந்த பிறகு எனக்கும் வைகுந்தத்தில் ஒரு இடம் கிடைக்குமா, உங்களோட பாதங்களுக்கு கீழே அங்கேயும் நான் அமர்ந்து கொண்டிருப்பேனான்னு ஒரு கேள்வியை திருக்குச்சி நம்பிகள் வரதராஜ பெருமாள் கிட்ட கேட்குறார். பெருமாள் இதற்கும் உடனடியாக பதில் சொன்னார், தாமதமே பண்ணலை, இதற்கும் அடுத்து உடனடியாக பதில் சொல்கிறார். என்ன பதில் என்றால், உனக்கு வைகுந்தத்தில் இடம் கிடையாது அப்படிங்கிறார். உனக்கு வைகுந்தத்தில் இடம் கிடையாதுன்னு சொன்ன பிறகு இந்த திருக்குச்சி நம்பிகளுக்கு அதிர்ச்சி, அது வரைக்கும் அசைச்சுட்டே இருந்த அந்த ஆலவட்டத்தை அந்த விசிறி அப்படியே நிறுத்தினார். நிறுத்திட்டு பெருமாளை பார்க்குறார், என்ன பெருமாளை இது, மிகப்பெரிய அநியாயமாக இருக்கே, எனக்கு ஒத்த நமஸ்காரம் பண்ணினா அவனுக்கு வந்து நீங்கள் வைகுந்தத்தில் இடம் இருக்குன்னு சொல்கிறேள், அவன் சாதாரணமான ஒரு ஆசாமி, ஒரு கூலி தொழிலாளி, ஒரு லௌகீகத்தில் இருந்துட்டுருக்கான், நான் எல்லாத்தையும் விட்டு விட்டு உங்கள் காலை பிடிச்சிட்டு இங்கே நிற்கிறேன், உங்களுக்கு எல்லா விதமான சேவைகளையும் நான் பண்ணிட்டுருக்கேன், நான் இறந்து போனால் எனக்கு வைகுந்தத்தில் இடம் கிடையாதுன்னு சொல்கிறேளே, இது எந்த ஒரு நியாயம் அப்படின்னு திருக்கச்சி நம்பிகள் வரதராஜ பெருமாள் கிட்ட கேட்ட உடனே, இது தாண்டா எல்லா ஊர் நியாயமும் அப்படின்னு பெருமாள் சொல்லிவிட்டு இதற்கான காரணத்தை சொல்கிறாராம். இந்த திருக்கச்சி நம்பிகள் கிட்ட எவன் ஒருவன் ஒரு குருவை பற்றி கொள்கிறானோ, இந்த இடம் தான் முக்கியமான விஷயம், எவன் ஒருவன் ஒரு குருவை பற்றி கொள்கிறானோ, இவர்தான் எனக்கு குரு என்று அவரை சரண் அடைகிறானோ, அவனுக்கெல்லாம் நிச்சயமாக மோட்சகதி உண்டு, அவனுக்கெல்லாம் நிச்சயமாக வைகுந்தத்தில் ஒரு இடம் உண்டு, எவன் குருவை சரண் புகாமல் இருக்கிறானோ, குருவை அடையாமல் இருக்கிறானோ, அவனுக்கு மோட்சகதி கிடையாது அப்படின்னு யார் சர்டிஃபிகேட் கொடுக்குறா, காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் இப்படி சொன்ன பிறகு அப்போ தான் திருக்குச்சி நம்பிகளுக்கு தோன்றது, ஆஹா நாம் ஒரு தெய்வத்தை சரண் புகுந்தோம், ஒரு குருவை நாம் சரண் புகவில்லையே, நாம் ஒரு குருவை தேடுகின்ற முயற்சியிலேயே இறங்கவில்லையே அப்படின்னு இந்த திருக்குச்சி நம்பிகளுக்கு தோன்றி அடுத்து என்ன பண்ணுறாராம், தனது கையில் இருக்கக்கூடிய விசிறிய அந்த கருவறையின் மூலையிலேயே தூக்கி எறிகிறாராம். தூக்கி போடுறார், அங்கேயே தூக்கி போடுறார், எழுந்து நிற்கிறார். வரதராஜ பெருமாள் அவரை பார்க்குறார், என்னடா திடீர்னு கிளம்பிட்ட அப்படின்ன உடனே இந்த திருக்குச்சி நம்பிகள் சொல்கிறானா, பகவானே நீயே சொல்லியாச்சு, ஒரு குருவை சரண் புகுந்தால்தான் மோட்சம்னு சொல்லியாச்சு, நான் இதுவரை குருவை தேடவில்லை, இனிமாவது நான் குருவை தேட ஆரம்பித்தால்தான் எனது ஜென்மம் சாபல்யம் அடையும், இனிமேலாவது நான் எனக்கு உண்டான குருவை தேட வேண்டும், அதற்கான ஒரு பாக்கியத்தையும் அதற்கான ஆசையையும் தாங்கள் வழங்க வேண்டும்னு சொல்லி பெருமாள் கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாராம். எங்கள் தெய்வத்துக்கிட்டேருந்து கிளம்பிட்டாரா, எங்கே போனார் அப்படின்னா இங்கிருந்து கிளம்பி ஸ்ரீரங்கத்துக்கு போய் காஞ்சிபுரத்தில் ஆரம்பித்தவர் ஸ்ரீரங்கத்தில் போய் நின்று ராமானுஜர்கிட்ட சரண் புகுந்தாராம்.
ராமானுஜர் கிட்ட சரண் புகுந்து அவரிடம் ஒரு சீடனாக சேர்ந்த பிறகு அதன் பிறகுதான் பல விஷயங்கள் பல ஞானங்கள் இந்த திருக்கச்சி நம்பிகளுக்கு கிடைத்தது. இந்த காலத்தில் ஒரு குரு நமக்கு ஆத்மார்த்த குரு அமையலை அப்படின்னா நமக்கு சாபல்யம் கிடைக்காது. இன்றைக்கு குருவை நம்ம எப்படி தேட முடியும்? அந்த காலத்தில் பல குருகுலங்கள் இருந்தன. கிருஷ்ணன் ஆகப்பட்டவன் சாந்தீபனி முனிவரோட குருகுலத்தில் பயின்று படித்தான். கிருஷ்ணன், பலராமன், குசேலர் இவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து படித்தார்கள். ஆனால் இந்த காலத்தில் நம்ம குருகுலத்தை எங்கே போய் தேட முடியும்? அன்றைய குருகுலம் என்பது வாழ்கின்ற வழிமுறைகளை சொல்லக்கூடிய குருகுலம், பலவிதமான பயிற்சிகளை சொல்லக்கூடிய குருகுலம். இன்றைக்கு அப்படிப்பட்ட குருகுலங்கள் இருக்கா அப்படின்னா இன்றைக்கி கிடையாது. இன்றைக்கு கல்வி முறை என்பது வேறு, அன்றைக்கு கல்வி முறை என்பது வேறு. அவையெல்லாம் வாழக்கூடிய வழிமுறைகளை சொல்லக்கூடிய குருகுலங்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய குருகுலங்கள் நம்ம எப்படி சம்பாதிக்கணும், எப்படி பணத்தை பெருக்கணும், அதற்கான குருகுலங்கள் தான் இன்றைக்கு அமைந்துள்ளன. இங்கிருந்து போய் அந்த குருகுலத்தில் சேர்ந்து ராமானுஜர்கிட்ட ஒரு சீடராக பணியாற்றினார் இந்த திருக்கச்சி நம்பிகள். ஒரு குரு தான் நமக்கு ஒரு பக்குவத்தை கொடுக்க முடியும். இன்றைக்கு குருவை நம்மால் தேட முடியாது. அதனால்தான் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு ஆத்மார்த்த குருவை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த குருமார்களை நம்ம ஆத்மார்த்தமாக ஒரு மானசீக குருவாக நாம் எடுத்துக்கொண்டு அந்த குருவின் பாதங்களை பிடித்து கொண்டு அந்த குருவுக்கு உரிய வழிபாடுகளை செய்து அவரது பரம அனுகிரகத்தை நாம் பெற்றுவிட்டால் நமக்கு மோட்சம் கிடைக்கும். ரெண்டாவது, தெய்வத்தின் தரிசனம் கிடைக்கும். ஒரு தெய்வத்தோட தரிசனத்தை நமக்கு யார் காட்ட முடியும் அப்படின்னா நாம் வணங்கக்கூடிய குருமார்கள் மட்டுமே காட்ட முடியும். நம்ம கோவிலுக்கு போகிறோம், ஒரு தெய்வத்தின் சந்நிதிக்கு முன்னால் நிற்கிறோம், ஆத்மார்த்தமாக வணங்குகிறோம், கண்ணை மூடிட்டு வணங்குகிறோம். தெய்வமே தெய்வமே எனக்கு அத்தை கொடு இத்தை கொடு எல்லாவற்றையும் அங்கே வைக்கிறோம் நம்ம. இது வழிபாடு. ஒரு உண்மையான தெய்வத்தின் தரிசனம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு குருபலம் அமைய வேண்டும். அதாவது ஒரு குருவின் பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு அமைய வேண்டும். அந்த குரு தான் நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பர். அதனால் நமக்கெல்லாம் ஒரு ஆத்மார்த்த குரு என்பவர் அவசியம் இருக்க வேண்டும். ஆன்மீக நூல்கள் எப்படி சொல்லப்படுகிறது அப்படின்னா ஒரு அம்மாஸ்தானத்தையும் ஒரு குருஸ்தானத்தையும் இணைத்து சொல்லப்படுகிறது. ஒரு தாயும் குருவும் சமமானவர்கள். கருணையை பொழிகிறதுல இவா ரெண்டு பேருக்கும் ஈடு இணையே கிடையாது வேற யாருமே. அதே போல் தந்தையையும் தெய்வத்தையும் ஒரு சமமான ஸ்தானத்தில் சொல்லப்படுகிறது. அப்பா எப்படி அப்படின்னா சில நேரங்களில் குழந்தையை கவனிப்பார், சில நேரங்களில் குழந்தை ஏதாவது கேட்டதுன்னா நீ அம்மாட்ட போய் அம்மா செய்வா அப்படின்ட்டு அப்பா ஆஃபீஸ் கிளம்பியிருப்பார். அதே போலத்தான் தெய்வமோ நாம் தெய்வத்திடம் வைக்கக்கூடிய பிரார்த்தனைகளை அந்த தெய்வம் என்ன செய்யுமா, அவன் வணங்கக்கூடிய குருமார் பக்கம் திரும்பி அப்பா உங்ககிட்ட வரவன் ஏதோ ஒன்று எங்கிட்ட கேட்டான், அவனுக்கு என்ன தேவையோ நீ பார்த்து கொடுத்துடுன்னு இந்த தெய்வமாகப்பட்டவர் அந்த குருவிடம் சொல்லி இந்த பிரார்த்தனை எப்படி அங்கே டைவர்ட் பண்ணிவிடுவாராம். ஆக குரு தான் நமக்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர். அதனால தான் மாதா பிதாவுக்கு அடுத்து நம்ம யாரை வணங்கணும் அப்படின்னா குருவை வணங்க வேண்டும். இன்றைக்கு குரு வழிபாடு என்பது மிகவும் உயர்ந்த நிலையில் இன்றைக்கு காணப்படுகிறது. வியாழக்கிழமை வந்து கொடுத்தோம் அப்படின்னா குருவாரம்னு சொல்லுவோம். அன்றைய தினம் அந்த பகவானோட நாமங்களை சொல்லி கொண்டிருப்பார்கள், அந்த மகானோட போற்றிகளை சொல்லி கொண்டிருப்பார்கள். இந்த பகவானோட நாமங்களை சொல்வதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா அந்த நாமமே நாமாக உருவேறி அந்த நாமத்தை திரும்ப திரும்ப சொல்ல 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 அந்த பகவானோட பரிபூர்ணமான கிருபையானது நமக்கு கிடைத்துவிடும். தியாகராஜ சுவாமிகள் வாழ்நாள் முழுக்க ராமநாமத்தை சொல்லிருந்தார். 21 வருடங்கள் தொடர்ந்து ராமநாமாவை சொன்னார். ஒரு நாளைக்கு அவர் உச்சரித்த ராமநாமம், அதாவது அவர் ஜபித்த ராமநாமம் 140,000 ராமநாமம். நம்மளாம் நினச்சி பார்க்க முடியுமா? நம்மலாம் ஒரு நோட்டை வச்சுட்டு எழுதுகிறோம், ராம ராம ராமான்னு எழுதுகிறோம். இன்றைக்கி அந்த நோட்டில் எத்தனை பக்கம் இருக்குதுன்னு பார்க்குறோம். ஆஹா, இத்தனை பக்கத்தையும் இன்றைக்கி எழுத முடியாது, இன்றைக்கி 2 பக்கம்னு ஒரு இலக்கை நிர்ணயித்து விட்டு அதன் பிறகு தான் நம்ம எழுத துவங்குகிறோம். இந்த நாமத்தை எழுதுறது எப்படி அமையணும் அப்படின்னா ஆத்மார்த்தமாக அமைய வேண்டும். அந்த நாமங்களை எழுதும்போது நமது நாவானது அந்த நாமத்தையே சொல்லி கொண்டிருக்க வேண்டும். நம்ம நமச்சிவாய எழுதுகிறோமா, நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயின்னு சொல்லிகிட்டே எழுதணும். நாராயணாய எழுதுகிறோமா, ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய சொல்லிகிட்டே எழுதணும். ராமநாமத்தை எழுதுகிறோமா, சொல்லிகிட்டே எழுதணும். இந்த நாமங்களுக்கு மட்டுமே இந்த கலியுகத்தில் மிகப்பெரிய சக்தி உண்டாம். இந்த நாமங்கள் தான் நம்மை மிகப்பெரிய அளவில் காப்பாற்றும். அதனால் இந்த நாம ஜபம் என்பது இந்த கலியுகத்தில் அவசியம். ஒரு குருவை நாம் வழிபட ஆரம்பித்தோம் என்றால் அந்த குருவோட நாமங்களை நாம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். ஸ்ரீராம ஜெயராம நாமங்களை சொல்லுவோம் இல்லையா,
அதேபோல யோகிராம் சரத்குமார்னா ஒரு நாமத்தை சொல்றோம் இல்லையா மகாபிரியவா அப்படினா ஒரு நாமத்தை சொல்கிறோம் அல்லவா இந்த நாமத்தை அன்றைய தினமும் இன்றைய தினமும் நாம் அதிகமாக சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் இந்த நாமங்களுக்கு ஒரு அபூர்வ சக்தி உண்டு அந்த நாமங்கள் நம்மை காப்பாற்றும் திருமங்கை ஆழ்வார் இருந்தார் திருமங்கை ஆழ்வார் கிட்ட ஒரு பக்தன் ஒருத்தன் போனான் ஒரு பக்தன் போயிட்டு திருமங்கை ஆழ்வார் அடிக்கடி சொல்வார் நாமம் நிறைய சொல்லணும் நாமங்களை நிறைய சொல்லணும்னு சொல்லிட்டு இருப்பார் திருமங்கை ஆழ்வார் நமோ நாராயணாங்கிற மந்திரத்தை நிறைய சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லுவார் அவர்கிட்ட ஒருத்தன் போய் கேட்டார் சுவாமி நாமத்தை நிறைய சொல்லணும் நிறைய சொல்லணும்னு சொல்கிறீங்களே எவ்வளவு நேரம் சொல்லணும் எவ்வளவு நாள் சொல்லணும் ஒரு கணக்கே இல்லையே அப்படிங்கிறான் அவனுக்கு ஒரு மணி நேரம் சொல்லணுமா ரெண்டு மணி நேரம் சொல்லணுமா எத்தனை மணி நேரம் சொல்லணும்னு அவனுக்கு சந்தேகம் அவன் போய் கேட்குறான் கேட்ட உடனே அவர் சொல்கிறாராம் அவர் சொன்ன உடனே அந்த பதிலை கேட்டு ஆச்சரியப்படுறான் என்ன பதில் சொல்கிறார் ஆழ்வார் அப்படின்னா இந்த நாமங்களை நீ சொல்வது எதுவரை நீ சொல்ல வேண்டுமென்றால் இந்த நாமங்களை சொல்லி முடித்த பிறகு உன் நாக்கில் தழும்பு வர வேண்டும் அதுவரை இந்த நாமத்தை நீ சொல்லிக்கொண்டே இரு அப்படிங்கிற திருமங்கை ஆழ்வார் என்ன சொல்கிறார் இந்த நாமத்தை சொல்லு நாமத்தை சொல்லும்போது உனக்கு தழும்பு வரணும் ஆஹா நாமங்களை சொல்லி நமக்கு தழும்பு வந்துடுத்து நாம் அதிக நாமங்களை சொல்லிவிட்டோங்கிற ஒரு திருப்தி உனக்கு வரணும் பகவானோட விக்கிரகத்தை தோளில் சுமந்து செல்கின்றவர்களை நீ பார்த்திருப்பாய் கோவிலில் தூக்குவா இல்லையா பகவானோட விக்கிரகத்தை ஒரு பல்லக்கில் சுமந்து செல்வார்கள் அந்த பல்லக்கை சுமக்கின்ற போது அந்த பல்லக்கின் எடையும் அந்த விக்கிரகத்தோட எடையும் சேர்ந்து இவர்களது தோள்களை அழுத்தும் இந்த பகவானோட விக்கிரகத்தை எடுத்துகிட்டு போவா இந்த தோலை அழுத்துறதுனால என்னாகும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய முண்டு ஒன்று வந்துடும் அவளுக்கு அந்த தோளில் அந்த முண்டு வந்த பிறகு ஆஹா இந்த பகவானை சுமந்து இந்த முண்டு நமக்கு வந்துவிடுத்தே இப்படி பெரிய இடையூறு நமக்கு வந்துவிடுத்தே இனிமேல் பகவான் விக்கிரகத்தை நம்ம சுமக்கக்கூடாது என்று அவர்கள் எந்த காலத்திலும் நினைப்பதில்லை அந்த விக்கிரகத்தையே மீண்டும் மீண்டும் சுமந்து செல்வார்கள் அதே போல இந்த நாமங்கள் நீ தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இரு எதுவரை சொல்லி கொண்டிருக்க வேண்டுமென்றால் உனது நாக்கில் தழும்பு வருகின்றவரை சொல்லணும் அப்படின்பார் திருமங்கை ஆழ்வார் குருமார்கள் நமக்கு என்ன உபதேசம் பண்ணியிருக்கா அப்படின்னா இந்த உலகத்தில் நமக்கு எல்லாமே காண கிடச்சிருக்கு எல்லா வசதிகளும் கிடச்சிருக்கு நமக்கு நல்லது கிட்டது எல்லாமே தெரியறது இந்த உலகத்தில் வாழுகின்ற வழி என்பது எப்படிங்கிறத நம்ம யார்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நமக்கே எல்லாம் தெரியறது எப்படி வாழணும் எப்படி தர்மப்படி வாழணும் இந்த விஷயத்தை செய்யக்கூடாது இதை செய்யணும் எல்லாமே நமக்கு தெரியறது ஆனாலும் நமக்கு உபதேசம் செய்து இந்த வழிமுறைகளை ஒரு பச்சை குழந்தைக்கு சொல்வது போல ஒரு கிளிப்பிள்ளை போல நமக்கு யார் சொல்லித்தரா அப்படின்னா இந்த குருமார்கள் தான் நமக்கு சொல்லித்தர அதனால தான் குரு வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு அவசியம் தேவை இந்த குருவை எந்த காலத்திலும் நாம் உதாசீனப்படுத்தக்கூடாது ஒரு ஆத்மார்த்த குருன்னு சொன்னேன் இல்லையா நமக்கு மனசுக்கு பிடிச்ச குருவை நம்ம எடுத்துக்கலாம் நமக்கு மகாபிரியவாளை பிடிக்கிறதுனா மகாபிரியவாளை குருவாக எடுத்துக்கலாம் எனக்கு பூண்டி மகான் ரொம்ப பிடிக்கும் நான் அவரை எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவர் எடுத்துக்கலாம் எந்த மகானை பிடிக்கிறதோ எந்த மகானது உபதேசம் நமக்கு ரொம்ப பிடிக்கிறதோ அந்த மகானை ஒரு ஆத்மார்த்த குருவாக எடுத்துக்கொண்டு நாம் வாழ ஆரம்பித்தால் ஒவ்வொரு நாள் கார்த்தாலையிலேருந்தும் அன்றைக்கு ராத்திரி நம்ம படுக்க போகிற வரைக்கும் நாம் எத்தகைய ஒரு சங்கடத்தையும் சிந்திக்க மாட்டோம் எத்தகைய ஒரு அசுப செய்தியும் நம் காதுகளை எட்டாது அந்த குரு பார்த்துப்பார் குருவிற்கு என்ன சக்தி அப்படின்னா தெய்வத்தை விட குருவிற்கு என்ன சக்தி அப்படின்னா நமக்கு வரவேண்டிய விதியின் பார்ப்பட்ட ஒரு கர்ம வினைய மெல்ல வேறறுக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குன்னா தெய்வத்திற்கு கிடையாது குருவுக்கு மட்டுமே இருக்குது நமக்கு வந்து கர்மா ஒரு மோசமான ஒரு பின்விளைவை கொடுக்கணும்னு இருந்தது அப்படின்னா இந்த பின்விளைவை கடவுள் நமக்கு கொடுத்துடுவார் அப்பா நீ அனுபவிக்க வேண்டியது இன்னும் இருக்குது அதனால் இந்த கஷ்டத்தை நீ இந்த நாளில் இத்தகைய நேரத்தில் நீ அனுபவிக்கணும்னு கடவுள் நமக்கு கொடுத்தாலுமே இந்த குருவாகப்பட்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆஹா இவன் நம்மளை நம்பின்றிருக்கான் இவன் நமது பக்தராக இருந்து கொண்டிருக்கிறான் அதனால் இவனுக்கு நமது கருணை பார்வையை செலுத்தி இவனுக்கு இதிலேருந்து ஒரு விளக்கு கொடுக்கணும் இந்த கர்மவினை இவனை பாதிக்க வைக்கக்கூடாது அப்படின்னு குரு தீர்மானித்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த கர்மவினை நம்மக்கிட்டேருந்து விரட்டிடுவாரான் அதனால தான் குருவை நாம் வணங்க வேண்டும் ஒரு குருவை வணங்கினா நமக்கு என்ன கிடைக்கும் பணம் கிடைக்குமா பொருள் கிடைக்குமா செல்வம் கிடைக்குமா வீடு கிடைக்குமானா எதுவும் கிடைக்காது ஞானம் கிடைக்கும் இவை அனைத்தையும் தாண்டிய ஒரு மிகப்பெரிய உயரிய ஞானத்தை இந்த குரு நமக்கு கொடுப்பார் இந்த ஞானத்தை வச்சுண்டு நம்ம வாழ முற்பட்டோம் அப்படின்னா இந்த உலகமே நம்ம கைக்குள்ளே வந்துடும் அதனால தான் குருபக்தி நமக்கு வேணும் இந்த குருபக்தி என்பது உலகம் முழுக்க இருந்த காலங்கள் உண்டு
குருபக்தி மாரத தேசம் மட்டுமில்ல எல்லா விதமான நாடுகள்லையும் அந்த காலத்தில் குருபக்தி என்பது சிறந்து விளங்கி இருந்தது. மிகப்பெரிய அரசன் நமக்கு அலெக்சாண்டர் நம்மா தெரியும், கிரேக்க மாவீரன் சொல்லுவோம். இந்த அலெக்சாண்டர் வந்து ஒரு சின்ன குழந்தையாக இருந்தபோது, அதாவது ஒரு மாணவ பருவத்தில் இருந்தபோது, இந்த அலெக்சாண்டருக்கு பலவிதமான பயிற்சிகளை கொடுக்கணுங்கிறதுக்காக, பலவிதமான பாடங்களை போதிக்கணுங்கிறதுக்காக அலெக்சாண்டரோட தகப்பனார் என்ன பண்ணினார், இவனுக்கு பலவிதமான குருமார்களை நியமித்தார். எப்படின்னா ஒவ்வொரு பாடத்திற்கும் இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு ஆசிரியர் வர்றதை பார்க்குறோம் இல்லையா. சயின்ஸுனால் ஒரு ஆசிரியர், ஒரு ஃபிசிக்ஸ்னால் ஒரு ஆசிரியர், மேக்ஸுனால் ஒரு ஆசிரியர் வர்றார் இல்லையா. அதே போல் அன்றைய தினத்தில் இவனுக்கு தத்துவத்தை போதிக்க ஒரு ஆசிரியர், இவனுக்கு சாஸ்திர நுணுக்கங்களை சொல்ல ஒரு ஆசிரியர், இவனுக்கு இப்படி பலவிதமான பிரிவுகளில் பலவிதமான ஆசிரியர்களை, அதாவது குருமார்களை இந்த அலெக்சாண்டருக்கு நியமித்தானாம். அலெக்சாண்டரோட அப்பா இந்த அலெக்சாண்டருக்கு தத்துவ பாடங்களை சொல்லக்கூடிய வகையில் ஒரு குருவாக அமைந்தவர் யார் அப்படின்னா அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில் மிகப்பெரிய தத்துவ பேராசிரியர்னு இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இந்த அரிஸ்டாட்டில் இந்த அலெக்சாண்டருக்கு ஒரு தத்துவ பேராசிரியராக அமைஞ்சார். இவா ரெண்டு பேரும் ஒரு நாள் ஒரு பாட நிமித்தமாக ஒரு இடத்துக்கு வெளியில் போயின்ட்டுருக்காளாம். ஒரு இடத்துக்கு வெளியில் போயின்ட்டுருக்கார். செல்கின்ற வழியில் ஒரு மிகப்பெரிய ஆறு ஒன்று குறுக்கிடுகிறது. அந்த ஆற்றை கடந்து இவர்கள் செல்ல வேண்டும். அந்த ஆற்றின் கரையிலேயே இவர்கள் இருவரும் நிற்கிறார்கள். இவர்கள் இருவரும் ஏன் இங்கு நிற்கிறார்கள், என்ன குழப்பம் இவர்களுக்கு என்பதை நாளைய தரிசனம் பரவசம் நிகழ்ச்சியில் காணலாம். நன்றி, வணக்கம். பிரயச்ச பிரயச்ச.